ஒருத்தன் ஓடு இல்லாத வீட்டுக்கு போகிறான் பூசு வேலை மேம், பின்வாசல் திறந்து மூடுற ஸ்பீடு ஜெயிக்கும் ஹுசைன் போல்ட்ட, புல்டோசர் போலா இல்ல போட்டு தேடுற காஜி மாம்ச கூப்பிட்டு சாயங்காலம் கோயந்தம்மா மேல வீடியோ கால்ஸ்ல நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல நான் முதல் நான்கு வரிகள் உருட்டாதனா ரொம்ப எப்படி சொல்றது, ஜொர்த்தாலனா என்னன்னு தெரியும், ஜொர்த்தால தெரியாதான் கேக்குறேன். அது வந்து ஒரு தண்ணி குடிக்கிற சொம்பு மேம், அதை உருட்டாதனா மிரட்டாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம டிஎஸ்கே அண்ணா வந்துட்டு 10 மணிக்கு மேல இந்த ஒரே வாந்தி வாந்தி மறுபடியும் ஒரு பெரிய நாய்ஸ் ஃபார் ஆர்டிகல்ச்சர். தேங்க் யூ டிஜே கௌதம், தேங்க் யூ. அவன் அசல் கோளாறுனா இவன் ஆர்வ கோளாறு, ஆர்வ கோளாறு. நான் நாளைக்கு இருந்த சொல்லிட்டே இருக்கேன், கௌதம் கௌதம் கத்துறேன் கதறேன், என்ன மாதிரியே உழல எனக்கு வந்து ஆட்டு போட்டானே அந்த கோளாறு எனக்கும் வந்துருச்சு. இல்லட வராது தம்பிக்கு, இல்ல அசல் கோளாறு. இப்போ இந்த பாட்டு வந்து நீங்க கம்போஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் நீ பாடினப்பா ஒன்லி ஆடியோ பாடும் போது இத்தனை பேர் இப்படிலாம் ஆடுவாங்க அப்படின்ற சத்தியமா தெரியாது, சத்தியமா தெரியாது. சும்மா மேம் இது நேத்து நைட்டு பண்ணி அடுத்த நாள் காலையில சும்மா வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல விட்டோம். இல்ல திடீர்னு உங்க பாட்டு ரிலீஸ் ஆகுது, இப்படி ஆடுறாங்க எல்லாரும். அதாவது ஹீரோயின்ஸ்லாம் அது ரம்யா கிருஷ்ணன் மேம்லாம் அந்த பாட்டை கேட்டு ஒரு ஷோல பயங்கரமான ஒரு ஷோல ஆடுறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் ஒரு மொமெண்ட் நீ பார்க்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? இதுக்கு இது பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் சாங் வந்து ஒரு 2 மணிக்கு ஒரு நாள் ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு இந்த பாட்டு எழுத ஆரம்பித்தோம். 2:30 பாட்டு எழுதி முடிச்சிட்டோம். 3 மணிக்குள்ளே இதுக்கு ஒரு வீடியோ எடுத்தோம், என் மொட்டை மாடியிலே எடுத்தோம் வீடியோ. வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டோம். போட்டு ஒரு 3 மாதத்துக்கு கம்மியாக தான் போயிட்டு இருந்தது, அவ்வளோவா மூவ்மெண்ட் கிடையாது. அப்புறம் ஒரு ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் டிஜே டிஜே கௌதம்னு ஒருத்தர் வந்து டிவி சேனலில் வந்து இந்த பாட்டை போட்டிருந்தாரு. அங்கேருந்து இந்த பாட்டோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அமையாது. இத ஒரு ஃப்ரெண்டா நீ வந்து பண்றன்றும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.